ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் எஸ் வி தமிழ் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டயலாக் ஆப்பா வச்சு நாங்கள் எப்படி ஒரு ரீலோட் பண்ணுறது, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி ரீலோட் பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதிக்குள்ளே மை டயலாக் ஆப்பா வச்சு நீங்கள் ரீலோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது எப்படி என்ன மாதிரி என்றெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முதல் மறக்காம எஸ் வி தமிழ் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு வெள்ளைக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல விட்டுடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த மெசேஜை பார்ப்போம், என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயலாக்லேருந்து வந்திருக்குது மெசேஜ் வந்து உங்களோட டயலாக் பில்லுக்கு வந்து 20% விலக்கழிவு இருக்குது. அதாவது ஹோம் ப்ராட்பேங்க் இன்டர்நெட் வைஃபை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் மை டயலாக் ஆப் இல்லாட்டி ஆன்லைன் பேங்கிங் மூலம் வந்து நீங்கள் பணம் செலுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% விலக்கழிவு பெற்றுக்கொள்ளலாம்னு போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த சலுகை காலம் நிறைவடைந்து 3 நாட்களுக்கு பின்னந்தான் உங்களோட பில்லேருந்து கழிக்கப்படும்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி அதிகபட்சமான விலக்கழிவு வந்து 1000 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களோட டயலாக் மை டயலாக் ஆப்பாக வச்சு எந்த ஹோம் ப்ராட்பேங்க் வந்து நான் ரீலோட் பண்ணி பார்க்க போகிறேன். அதே மாதிரி வந்து அந்த சேவை நிறைவடைந்து 3 நாளுக்கு பிறகு தான் பில்லில் சேர்க்கப்படும்னு போட்டிருக்காங்க. அதே முறுக்கா 3 நாளைக்கு பிறகு சேர்க்கப்பட்ட பின் நான் இருக்கோ அதே மாதிரி வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். நான் பார்த்தீங்கன்னா மை டயலாக் ஆப்லாம் பாவிச்சு நான் செஞ்சு காட்டப்போன்னு சொன்னேன். அந்த ஆப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் 4 மாதத்துக்கு முதல். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி மை டயலாக் ஆப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி செட்டப் செய்கிற முழுமையான விடயங்களை நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் இந்த மை டயலாக் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, இதுதான் இந்த மை டயலாக் ஆப் வந்து. இதில் பார்த்தீங்கன்னா என்னோட எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ டேட்டா, எவ்வளோ வாய்ஸ், எவ்வளோ எஸ்எம்எஸ் பேலன்ஸ் இருக்குது, ரீலோட் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் கிடக்குது. இதில் வந்து நான் அரைவாசி விஷயங்கள் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது மேலே ஐ பட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து நிறைய உங்களோட ஃபோன் நம்பரை ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த மேலே வர முக்கோணாம்புக்குரிய கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோன் நம்பர்ஸ் நிறைய ஆட் பண்ணலாம். வேற கண்ட ஃபோன் நம்பரும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் கோட்டெல்லாம் போகும், அதெல்லாம் பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் தான் இதில் ஆட் ஆகும். இப்போ ஒரு நம்பர் கேட்டிருந்தார், இன்னொரு ஆண்டு மொபைல்லேருந்து எந்த மொபைலுக்கு வந்து மை டயலாக் ஆப்பா வச்சு ரீலோட் பண்ணினால் எந்த மொபைல் கிஸ்டி எஸ்எம்எஸ் கிஸ்டிலாம் அவருக்கு காட்டுமா அப்படின்ட்டு. அப்படி காட்டாது. நீங்கள் இந்த மேலே வர நம்புக்குரியை கிளிக் பண்ணி அதில் வந்து புதுசாக ஒரு நம்பரை வந்து கிரியேட் பண்ணி ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அந்த ஃபோனில் சேவ் ஆகும். இல்லை நீங்கள் நார்மலாக ரீலோட் தான் பண்ணுறீங்க அப்படின்னா சேவ் ஆகாது. இப்போ நான் காட்டுற முறையில் நீங்கள் அப்படியே பின்பற்றி போனீங்கன்னா நார்மலாக வேறு நம்பருக்குன்னு ரீலோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ப்ராட்பேங்க் தான் ரீலோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ராட்பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். மேலே கிளிக் பண்ணி போட்டு இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த ப்ராட்பேங்கோட இது இருக்குது. எனக்கு டிஸ்கவுண்ட் ஆகிட்டு என்ன வந்து நான் பேமெண்ட் பண்ணாதபடியாக இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராட்பேங்க் இது வந்து ஓப்பன் ஆகிட்டுது. இது வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்குது, நான் வந்து பேமெண்ட் பண்ணாவடியா இந்த பேமெண்ட் பேலன்ஸ் பார்க்கலாம். கீழே 1983 ரூபா 60 பைசா வந்து நான் வந்து பே பண்ணணும். பே பண்ணால் தான் இந்த டயலாக் ப்ராட்பேங்க் வந்து ஆக்டிவ் ஆகும். இதுதான் பே பண்ணுறதுக்கு பே பில்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேமெண்டான பே பண்ணுற ஆப்ஷனுக்கு உள்ளே போட்டுது. இதை படியாக பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நீங்கள் வேறு அளவுக்கு ரீலோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. கீழே இருக்குது பே ஃபோர் அதர்ஸ் அண்டு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவட்ட ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்திருக்க மாதிரி கீழே ஒரு பாக்ஸ் போட்டு அவட்ட ஃபோன் நம்பர் வரும், பக்கத்தில் அமௌண்ட் வரும். என்ன அமௌண்ட்டை கொடுக்க போகிறோம் அந்த அமௌண்ட்டை வந்து டைப் பண்ண வேண்டி இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் ப்ராட்பேங்க் தான் இந்த மை டயலாக் ஆப் பாவிச்சு நான் ரீலோட் பண்ணுறேன். அந்த ஆஃபர் கிடைக்குதா கிடைக்கலையான்னு பார்க்குறக்காண்டி, கிடைச்சுன்னா மறக்காமல் இந்த கம்யூனி டேப்லேயும் போடுவேன், வீடியோவை மேக் பண்ணி போடுவேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணி கொள்ளுங்க. டயலாக்கால் வந்த மெசேஜ் தான் இது, 20% விலைக்கழிவு கிடைக்க முடியும். இப்போ 2000 ரூபானா எனக்கு கிட்டத்தட்ட 400 ரூபா கிட்ட விலைக்கழிவு கிடைக்கணும் பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் பே பண்ண போகிறீங்க அப்படின்னு காட்டுது. அதில் பார்த்தீங்கன்னா விசா மூலம் விசா மாஸ்டர் கார்டு மூலம் பே பண்ணலாம், எமெக்ஸ் மூலம் பே பண்ணலாம், ஸ்டார்ட் பாயிண்ட் இசெட் ஹேஸ், இந்த 4 இதுலேயும் வந்து நீங்கள் பே பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் இந்த விசா கார்டு மாஸ்டர் கார்டு பாவிச்சு நான் ரீலோட் பண்ணிக்கொள்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு காட்டுது. இப்போ கீழே பே என்று இருக்கும், இந்த பேயை கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகும், லோட் ஆகிட்டு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது கார்டு நம்பர் மற்ற எக்ஸ்பயர் டேட் சிவிசி நம்பர் கேட்பாங்க. இதில் கார்டு நம்பர் எங்கே இருக்கும்னா உங்களுக்கு பக்கத்தில் கார்டை ஷோ பண்ணி அதில் உங்களுக்கு படியாக மார்க் பண்ணி காட்டுவேன். உங்களோட கார்டு அதாவது ஏடிஎம் கார்டு விசா கார்டில் வந்து எங்கே அந்த கார்டு நம்பர் இருக்கும், எக்ஸ்பயர் டேட் எங்கே இருக்கும், சிவிசி நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்ட்டு அதை பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணால் சரி. இப்போ நான் எந்த கார்டு டீட்டெயில்ஸ் டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த டீட்டெயில்ஸ் வந்து டைப் பண்ணிட்டேன். எந்த காலத்துலேயும் உங்களோட கார்டு நம்பர் எக்ஸ்பயர் டேட் சிவிசி நம்பர் அதை வந்து நீங்கள் யாருக்குமே சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா அவங்களால் வந்து உங்களோட கார்டை பாவிச்சு வேறு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ எல்லாம் கொடுத்தா பிறகு கீழே கண்டினியூன் இருக்கும், அதை கொடுக்கணும்.
ஓகே. இப்போ கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஓடிபி வந்திருக்கு. அந்த ஓடிபியை வந்து நான் கோப்பி பண்ணி இதில் கேட்குற அந்த ஓடிபி பாஸ்வேர்டில் வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் இந்த பேங்க் கிரியேட் பண்ணி இந்த கார்டு கிரியேட் பண்ணிக்க ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பீங்க, உங்களோட ஃபோன் நம்பர் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு தான் இந்த ஓடிபி வரும். இந்த கார்டு கிரியேட் பண்ணிக்க வேறு ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கீங்க, பழைய ஜூஸ்மென் நம்பர் தான் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் பேங்கில் போய் ஃபோன் நம்பர் வந்து மாற்ற வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த நம்பருக்கு மட்டும்தான் இந்த ஓடிபி பாஸ்வேர்ட் போகும். அந்த ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் அங்கால வந்து செட்டப் நீங்கள் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும். இந்த ஓடிபி அடித்த அப்புறம் சப்மிட் என்று இருக்கும், அதை நீங்கள் கொடுக்கணும். ஓகே, உங்களோட ஓடிபி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்த அப்புறம் உங்களுக்கு வந்து அங்கே உங்கள் ரிசிப்டை வந்து எந்த இமெயிலுக்கு சென்ட் பண்ணணும்னு கேட்பாங்க. உங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையான ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். எனக்கு ரிசிப்ட் டன்னுடைய நான் எந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு நான் டன்ன்றதை கொடுக்குறேன். அடுத்த வந்து அடுத்த செட்டப்புக்கு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டுது, எனக்கு 1983 வந்து பேமெண்ட் பே ஆகிட்டுது அப்படின்னு வந்திருக்குது. என் ரிசிப்ட் வந்து இந்த இமெயிலுக்கு போயிருக்குன்னு கீழே காட்டுறாங்க, நான் ஓகேன்றதை கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து பே பண்ணி முடிச்சாச்சு. என் ப்ராட்பேங்க் நான் என் மைடலாக் அப்பா வச்சு நான் பே பண்ணிட்டேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரண்ட் பேஜ் ஜூஸ் கரண்ட் யூசேஜ்னு போட்டு நான் பே பண்ண இது வந்திருக்குது. ஆனால் இப்போ டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது, என்ன வந்து இது அப்டேட் ஆக ஒரு நாள் கிட்ட தேவைப்படும். ஸோ வந்து நாளைக்கு வந்து அப்டேட் ஆகிடும், என் பில் வந்து எல்லாம் செட்டில் ஆகிடும் அப்படின்ட்டு. இப்போ எல்லா செட்டப்பும் முடிஞ்சுது. இதே மாதிரி தான் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு ஆளுக்கு ரீலோட் பண்ணுற அப்படின்னாலும் நீங்கள் முதல்ல மைடியாலாக் ஆப்பை வந்து கிரியேட் பண்ணி எல்லாம் ஓப்பன் பண்ணி முடிச்ச அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரீலோட்டன் இருக்கும். அந்த ரீலோட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நேராக முதல் கார்டு மாதிரி அதே செட்டப்ஸுக்கு தான் போகும். அதில் பே ஃபார் ஆதர்ஸை கிளிக் பண்ணிட்டு ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு அதே ஆர்டரில் செஞ்சு கொண்டு போக சரி. இதில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார், தனக்கு ஓடிபி வருது, ஓடிபி ஓடிபின்னு கேட்குறாங்க, ஓடிபி பாஸ்வேர்டு எங்கே வருதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு. நீங்கள் ஆட கார்டை வந்து பாவிச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்களோ, இப்போ உங்களோட கார்டு வச்சு பே பண்ணுறீங்கன்னா உங்களோட கார்டு வந்து கிரியேட் பண்ணிக்க உங்களோட ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருப்பீங்க. அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பருக்கு தான் அந்த ஓடிபி பாஸ்வேர்டு வந்து போகும். இல்லை வேறு ஐட்டம் ஃபோன் நம்பர் வந்து வேறு ஐட்டம் கார்டு அப்படின்றீங்க, அவங்க அந்த கார்டு கிரியேட் பண்ணிக்க என்ன ஃபோன் நம்பர் பாவிச்சாங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு தான் அந்த ஓடிபி போகும். அதை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த செட்டப்புக்கு போகலாம். இதில் வார நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். முன்னுக்கு வர கார்டு நம்பர், எக்ஸ்பயர் டேட், மேடம் சிவிசி நம்பர் இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் பிள்ளையாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கால செட்டப்ஸுக்கு போகாது. ஓகே, இப்போ உங்களை விளங்கிருக்கு நினைக்கிறேன். எப்படி ஒரு மைடியாலாக் அப்பை பாவிச்சு ரீலோட் பண்ணுறது வேறு ஆக்களுக்காக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு நீங்களே இருக்கட்டும் எப்படி ரீலோட் பண்ணுற அப்படின்ட்டு. மேடம் சொல்ல மறந்துட்டேன், இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ரீலோட் தான் பண்ணணும் அவசியமே இல்லை. நீங்கள் வந்து இன்டர்நெட் கூட பண்ணலாம். இப்போ இன்டர்நெட்டுக்கு பண்ண போகிறீங்க, டேட்டாவுக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா ரீலோட்டில் போயிட்டு 99 டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா அது டேட்டாவாக கன்வெர்ட் ஆகி டேட்டாக்குரிய பேக்கேஜாக போகும். இல்லை நீங்கள் நார்மல் ரீலோட் தான் பண்ண போகிறீங்க, 100 பண்ணிங்கன்னா அது நார்மலாக 100 டேட்டாவாக, ஸோ 100 கூடிய கார்டுக்குரிய பேமெண்ட்டாக 100 கிரெடிட்டாக போய் அதில் பதியும். அதை மறந்துடாங்கோ. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் மைடியாலாக் அப்பா வச்சு நான் வந்து ரீலோட் பண்ணிக்கிறேன். என்ன ப்ராட்பேண்ட் பேங்க் வந்து 22ஆம் தேதி தான் முடியும். அதாவது 22ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க, 20 ஆஃபர் வந்து. அதுக்கு பிறகு 3 கழிச்சு தான் எங்களுக்கு உரிய பேமெண்ட் வந்து பண்ணுவேன்னு போட்டிருக்காங்க. ஸோ 3 கழிச்சு எனக்கு என்ன மாதிரி பண்ணியிருக்கிறார்கள், என்ன மாதிரி வந்து எங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க இல்லையா என்ன மாதிரி பார்ப்போம். அதை பார்த்துட்டு எனக்கு கம்யூனி டேப்பில் போகிறேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மீது போய் சேரணும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பல குரூப்பிலையும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மறைஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும். இந்த 22ஆம் தேதி ஆஃபர் முடியக்குள்ளே அவங்களும் அந்த ஆஃபரை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். இதுவரைக்கும் எஸ்வி தமிழ்டெக் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் விடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.